அடுத்தது பார்க்க போகிறது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுறதுக்கு வந்து நம்ம ரூல்ஸு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரையும் இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து மாற்றி எழுதும்போது நம்ம இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஆரோ பயன்படுத்துவோம். உதாரணமாக இப்போ பென்சீன் எடுத்துக்கிறோம், பென்சீனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதை நான் வந்து வேறு ஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறேன். அப்படி மாற்றும் போது என்ன பண்ண போகிறேன், இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, அப்போ எனக்கு நியூ ஸ்ட்ரக்சர் கிடைக்க போகுது. இந்த நியூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது. இது வேறு ஸ்ட்ரக்சர், இது வேறு ஸ்ட்ரக்சர், இதுக்கு ரெண்டு கடையில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டபுள் ஹெட்டட் ஆரோவை பயன்படுத்தணும். ரூல் நம்பர் 2, எப்போவுமே சிக்மா பாண்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. சிக்மா பாண்ட் ஷிஃப்டிங் இஸ் நாட் அலவுடு. சிக்மா பாண்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது ரூல் நம்பர் 3, பை பாண்ட் இஸ் ஷிஃப்டட், பை பாண்டை ஷிஃப்ட் பண்ணலாம். 4வது பாயிண்ட்டு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஷிஃப்டட், கேன் பி ஷிஃப்டட், ரைட்டுங்களா? சரி, சிக்மா பாண்ட் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இருந்தால் சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும், டபுள் பாண்ட் இருந்தால் ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒரு சிக்மா பாண்டும் ரெண்டு பை பாண்டும் இருக்கும், சரிங்களா? அப்போது சிங்கிள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெசனன்ஸில் அனுமதி கிடையாது. டபுள் பாண்டையும் ட்ரிபிள் பாண்டையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே தான் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை பாண்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாத லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணலாம். அடுத்தது ரூல் நம்பர் 5, நம்ம எந்த காரணம் கொண்டோம் ஆட்டம்ஸையோ குரூப்ஸையோ ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் கெனாட் பி ஷிஃப்டட், கண்டிப்பாக ஆட்டமோ குரூப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரூல் நம்பர் 5. அடுத்தது ரூல் நம்பர் 6, அதாவது சார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லெஸ் ஸ்டேபிள் தேன் அன்சார்ஜு ஸ்ட்ரக்சர்ஸ், சார்ஜ் இல்லாத ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது, சார்ஜ் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது மோர் த நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மோர் த நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி, மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம், இப்போ பென்சீனுக்கு நம்ம ஆக்சுவலி பார்த்தோம் இல்லைங்களா எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து எழுத முடியுது பென்சீனில், பென்சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத முடியுது, 1, 2, 3, 4, 5, 6 ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் எழுத முடியுது. அப்போ பென்சீனில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக அதிகமாக, அதாவது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக அதிகமாக பென்சீனோட ஸ்டெபிலிட்டி மாறுதுங்கிறது தான் இந்த 7வது பாயிண்ட். அடுத்து 8வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்து ஆட்டம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கார்பன் வச்சுக்கலாம், பக்கத்து பக்கத்து ஆட்டம் மேலே சேம் சார்ஜஸ் வந்ததுன்னா, இந்த மாதிரி வந்தாலும் சரி இந்த மாதிரி வந்தாலும் சரி இது வந்து லெஸ் ஸ்டேபிள், அதாவது லைக் சார்ஜஸ் ஆன் அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் டிக்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி. அப்போ பக்கத்து பக்கத்து ஆட்டமில் சேம் சார்ஜஸ் வந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். 8 ரூல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 9th ரூல், 9th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு ரெண்டு ஆட்டம் பக்கத்து பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கார்பனை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்குது, சரிங்களா? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுது இந்த ரூல் அப்படின்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேலே, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேலே ஆட்டம் ஷுட் கேரி நெகட்டிவ் சார்ஜ், மோர் எலக்ட்ரானிக் ஆட்டம் மேலே தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், அப்படி இருந்தால் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதுவே மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம் மேலே, மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம் மேலே ஷுட் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ், சரிங்களா? அப்படின்னா அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நான் சொன்னதுக்கு ரிவர்ஸில் இருந்ததுன்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜும் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம் மேலே நெகட்டிவ் சார்ஜும் இருந்ததுன்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம அதை இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்,
ஸோ ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சார்ஜும் கார்பன் மேலே ப்ளஸ் சார்ஜும் வரணும். இப்படி வந்ததுன்னா இது கண்டிப்பாக மோர் ஸ்டேபிளாக இருக்கும், சரிங்களா? திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அதுவே அப்படியே மாறி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வருது, இது மேலே மைனஸும் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஏன் லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே மைனஸ் சார்ஜ் தான் வரணும், அது மேலே பாசிட்டிவ் வந்ததுன்னா அது லெஸ் ஸ்டேபிள், சரிங்களா? இது வந்து ரூல் நம்பர் 9, ரைட். நம்ம இப்போ இங்கே கிட்டத்தட்ட 9 ரூல்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை விட ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது அடுத்த ரூல். அடுத்த ரூல் நம்பர் 11, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசஸ் அ மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலை வந்து அது ஸ்டேபிளாக மாற்றுது, ரெசனன்ஸ்னால அந்த மாலிக்யூலோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே தான் ரூல்ஸ் ஃபார் ரெசனன்ஸ்.